தமிழ் கதை அல்ல, இது ஆசிய கதை. சீன நாட்டில் எப்படி சொல்லி தராங்க தெரியுமா? இங்க பாருங்க, நம்ம கத்துக்க வேண்டியது அவங்க கிட்ட இருந்து இருக்கு பாருங்க. எப்பொழுது வேண்டுமானாலும் எங்கிருந்து வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம் தானே. தமிழ் அந்த பரப்பளவை கொண்டது தானே. அவன் கதை சொன்னான் பாருங்க. காக்கா காக்கான்னு ஒரு காக்கா இருந்தது சீன நாட்டில். காக்காவுக்கு பசிச்சுது. பசிச்ச காக்கா என்ன தெரியுமா பண்ணுச்சு? நேரா போய் பாட்டி கிட்ட உக்காந்துச்சு. அந்த பாட்டியும் வடைதான் சுட்டா. போய் உக்காந்து அந்த பாட்டி கிட்ட, காக்கா பாட்டி எனக்கு பசிக்குது ஒரு வடை குடுன்னு கேட்டுச்சு. கதை எப்படி கொண்டு போறான் பாருங்க. முதல்ல பசி, அப்புறமா அறிமுகம் செய்கிறான் நேர்மை. பாட்டி சொன்னா, இரு காக்கா வடை சுடுறதுக்கு கஷ்டமா இருக்கு, ஈர விறகுல வச்சிருக்கேன் சுட்டுட்டு தரேன். உடனே யோசிக்குது காக்கா, நமக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்ற பாட்டிக்கு நாம ஹெல்ப் பண்ணலாமே, நமக்கு தான் கூடு கட்ட தெரியுமே என்று போய் காய்ந்த சுழிகளை கொண்டு வந்து போட்டது காக்கை. அடுத்ததாக குழந்தைக்கு அறிமுகம் செய்கிறார்கள் உழைப்பு. சரியா உழைத்து விட்டு காக்கை உட்கார்ந்திருக்கிறது. பாட்டி வடைய சுடுறா. மறந்துடக்கூடாது, சீன நாடு கம்யூனிச நாடு. அந்த வடை சுட்ட ஜோர்ல காக்காய மறந்துட்டா பாட்டி. முதலாளித்துவம், கேபிட்டலிசம். உடனே காக்கா கேக்குது, ஏ பாட்டி நான் உழைத்த உழைப்பிற்கு கூலி கொடு. முதலில் நான் கேட்டது பிச்சை, இப்பொழுது கேட்கிறேன் கூலி கொடு என்றது தொழிலாளர் உரிமை. காக்காயை பார்த்து மன்னிப்பு கேட்டுவிட்டு வடையை கொடுத்தால் பாட்டி. தன் உழைப்பை எடுத்துக்கொண்டு பறந்தது காக்கை. எல்லா நாடுகளிலும் ஏமாற்றுகிறவர்கள் இருப்பார்கள் தானே. நரி வந்து அந்த உழைப்பை ஏமாற்றுவதற்காக சதி செய்தது. ஏய் காக்காய் நீ அழகா இருக்கிறாய், நல்லா பாடுவாய், நீ பாடேன் என்று கேட்டது. ஒரு வினாடி மயங்கியது காக்கை. தொழிலாளர் பலவீனம். வாயிலிருந்து வடை கீழே விழுந்தது. நம்ம கதையை முடிச்சோம்ல, அவன் பாருங்க அங்கதான் வச்சிருக்கிறான். சிலபஸே அங்கதான், குழந்தைகளுக்கான பாடம் அங்கிருந்து தொடங்குறான் பாருங்க. காக்கை வாயிலிருந்து வடையை கீழே தவற விட்டது. தொழிலாளர் பலவீனம். வடையை வாயிலிருந்து கவ்வியது நரி. சரியா உடனே தொழிலாளர் விழிப்புணர்வு. ஏ நான் உழைத்த உழைப்பை இன்னொருவன் திருடுவதா என்று அந்த காக்கை விழிப்புணர்வு கொண்டது. உடனே கா கா என்று கத்தியது. அந்த கத்தலுக்கு ஓர் ஆயிரம் காக்கைகள் வந்து அந்த காட்டிலே கூடின. யூனியன். கதை எப்படி தெரியுமா முடிச்சான்? ஓர் ஆயிரம் காக்கைகள் கூடினா நம்ம முடிச்சிருப்போம். கம்யூனிசம் இல்லையா? அன்றைக்கு அந்த காட்டில் அந்த ஒரு காக்காய்க்கு தான் இழந்த உழைப்பின் வடை மட்டும் திரும்பி கிடைக்கவில்லை, அந்த தொழிலாளியை ஏமாற்ற வேண்டும் என்று நினைத்த அந்த நரி ஓராயிரம் காக்கைகளுக்கு உணவானது என்று சொல்லி முடித்தான் கதையை.